நான் சொல்கிறேன், ஒரு ஒரு சின்ன கேரக்டர் வந்து அது சொல்ல தேவையில்லை. ஆனால் சாருடைய என்னென்னா அது சுவிட்சை ஆன் பண்ணால் அப்படியே நெருப்பு பார்த்தா இப்படி தான் இருப்பார். ஆமாம் சார், வணக்கம் சார், டச் பண்ணுங்க சுவிட்சு, டச் பண்ணு. அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குங்க உங்களால். நம்ம வந்து வாசு சார் ஆயுது காலையிலேருந்து மார்னிங் சொன்னார், இங்கே வந்து பார்த்தா அப்படி. நீங்கள் எனக்காக ஒரே ஒரு ஷாட் நடிச்சு காமிக்க சார். ஒரே ஒரு ஷாட் சார். இல்லை, இந்த படத்தில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு நான் போய் சொன்னேன், அந்த மாதிரி பேசும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்லுமா இந்த மாதிரி சொல்லுமான்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து டப்பிங் உள்ளே போனேன். உள்ளே போய் ஓப்பன் த டோர், ஐ வெண்ட் இன் சைட், ஐ ஸ்டுட் பிஃபோர் த மைக். ஓகே, மைக் முன்னாடி போய் நீ இப்படி பேசுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் என்ன பண்ணான், சரி சரி சார் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நல்லா பாரு, இதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க, பண்ணிட்டு நீ அப்படியே பேசு. பேசினாலும் இவன் பக்கத்தில் போய் அப்படியே நின்றுட்டா, நின்றுட்டு என்ன அப்படியே பார்த்தோன்னா நான் அப்படி வந்து மைக்கில் அப்படி நின்றுட்டேன். சந்திரமுகே, இது நான் இல்லோ, நான் கோட்டா, நான் சாம்ராஜ்யம், இக்கட எவருக்கும் ஜாகா லேது, பைட்டலேன்றா, இக்கட உண்டே மீர் அந்தரணி நக்கல் நக்கு நக்கிருக்க நர்க்கஸ்தா போன்றா பைட்டைக்கு. அப்படி சிரிச்சுட்டு ஐயோ நான் வந்துட்டேன். இப்படி பண்ண பயம் வருமா வராதா? எனக்கு இப்ப அடிவயிறுல வலி வந்துருச்சு, தெரியுமா தெரியாது அவர் பண்ணதுல. இப்படி பண்ணிட்டு வந்த உடனே அந்த பொண்ணு இல்ல என்ன அப்படி சார் அப்படின்னு என்ன பண்ண, சைலண்டா வந்தீங்க, மைக் முன்னாடி நின்னீங்க, ஏற்கனவே முடிஞ்ச படம், அதாவது என்னன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பாதிக்கப்பட்ட ஜோதிகா, அதை வந்து ஒரு சரவணன் ஒரு சயின்டிஃபிக்காக அவளை எப்படி குணப்படுத்தணும், ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆளை கூப்பிட்டு உங்களுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி அவளை டைவெர்ட் பண்ணுங்கள். அவளை டைவெர்ட் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி நீ வந்து குணசேகரனாக முன்னாடி போய் நில்லு. உன்னை குணசேகரன் நடிச்சுட்டு அவள் என்ன பண்ணும், உன் கூட ஆடி இந்த இடத்துக்கு வந்துடுவா, இல்லைனா அந்த இடத்துக்கு வரமாட்டான். அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு அவருடைய புத்திசாலித்தனம் அந்த இடத்துக்கு வர வைக்கும், எங்கே அந்த சக்கரத்துக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறது. அந்த உட்கார்ந்த உடனே அவள் என்ன பண்ணணும், இவர் கேள்வியெல்லாம் கேட்டு அவளை டைவெர்ட் பண்ணணும். அதுக்கு நடுவில் நான் வரணும், நான் ராஜாவாக வந்து நிற்கும் பொழுது அவள் என்ன பார்க்கணும், என்ன பார்த்தோன்னு என் மேலே அந்த கோவத்தை காட்டணும். அந்த நேரத்தில் தான் அந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து அவளை டைவெர்ட் பண்ணணும். ஸோ அவர் ஏதோ ஒரு பஸ்மத்தையோ ஏதோ அவள் மேலே அடித்து அவள் அப்படி திரும்பும்போது பிரபு வந்து கரெக்டாக அதை இது பண்ணணும். இவர் வெளியே வரணும், உள்ளே போகணும், அவர் எரிப்பா, எரித்தவொடனே எரிஞ்சிடுவா, வேட்டையும் செத்துட்டான்னு நினச்சிட்டா சந்தோஷத்தில் போயிட்டான். ஏன்னா அந்த டிசீஸை எப்படி சரிப்படுத்த முடியும்னு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ராடினரி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா படம் போயிடுச்சு. எது சந்திரமுகி படம் போயிடுச்சு, அந்த வேட்டையனோட படம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ சந்திரமுகி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது இல்லையா. இப்போ அந்த வீடு வீடாக இருக்குது. ஆனால் டூ எப்படி வரும், படமும் இல்லை, குணமான ஒரு கேரக்டரும் போயிடுச்சு, வேட்டையினும் வந்து அவள் முன்னாடி தோற்றமாக வந்த கேரக்டர் வேட்டையினா அவளுடைய அந்த வியாதியோடையே அதுவும் போயிடுச்சு. ஸோ அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு சயின்டிஃபிக்காகவும் ஒரு கேரக்டரை குணப்படுத்திட்டு போன படம் சந்திரமுகி ஒன். சந்திரமுகி டூ எதை வச்சு வரும் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த அந்த இடம் நியாயமாக இருக்கா இல்லையா, இந்த லிங்க் கரெக்டாக இருக்கா இல்லையா, இது டூ வர்றதுக்கு உண்டான அந்த இடம் சின்ன ஒரு விஷயம்தான். அந்த சின்ன விஷயத்துலேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. பியூட்டிஃபுல் சார். ஓய்யோ, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 100% ஆடியன்ஸ் வந்து ஒத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையை சொல்கிறேன், நான் அகம்பாவமோ இல்லை ஒரு இதோ சொல்லலை, என்னுடைய நம்பிக்கை அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற நம்பிக்கை, இதனால தான் இது வந்துச்சு, இதனால தான் இந்த வீட்டில் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி, அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா நான் நினைக்கிறேன் படத்தில். பியூட்டிஃபுல் சார். அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்பார்க் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஸ்பார்க்ல இருந்து என்ன இதுல வேடிக்கைனா, இன்னொரு ரொம்ப ஜாலியான விஷயம் என்னன்னா, நடிக்கிற கேரக்டருக்கு அத்தனை பேருக்கு தெரியாது என்னன்னு.
பார்க்குற 1000 பேருக்கு தெரியும். நான் இப்போ ஒரு பொண்ணு அந்த படிக்கிட்ட போகுதுன்னா இங்கே இருக்கிறவங்க ஏ போத போதன்னு கத்துவாங்க, அங்கே இருக்கிறவங்க தெரியாது. ஸோ படிக்க போகும்போது அந்த ரங் 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 அப்படின்னு அந்த மியூசிக் வந்துச்சுன்னா ஒரு சின்ன அப்படியே ஒரு வந்துருச்சு சார் வந்துருச்சு சார் ஒரு சவுண்டு தான் வரணும். இதுதான் நம்ம மைண்டில் இருக்கும். சூப்பர் சார். ஸோ இந்த பொண்ணு இந்த கிட்ட வரும்போது அந்த ஆண் வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது என்னான்னு, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் சொந்தமாக.